சீனியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு ஆச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம். பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. கடகம் ராசி, ஜூலை மாதம் கடக ராசி பலன்கள். கடகம், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூலையில் சுக்கிரன் வந்து 11th house இந்த மாதம் முழுக்க ஆட்சியோடு இருக்குது. ஸோ பாதகாதிபதி, லாபாதிபதி, அதே நேரத்தில் சுக்கிரன் அடிப்படையில் ஒரு சுபகிரகம். இந்த பிளானட் வந்து 11th house இருக்குது, ஒரு ஆதாயம், ஒரு சேஃப், நன்மைன்னு சொல்லலாம். கரியர் பிளானட்டான செவ்வாய் வந்து 9th house. ஸோ 9th செவ்வாய், 6th குரு உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கு, சனி 7th, சுக்கிரன் 11th house, சூரியன் புதன் ராகு வந்து 12th house. இந்த சூரியன் 16th அப்புறம் கடகத்துக்கே உள்ளே வந்துடும். சந்திரன் வந்து உச்சமடைகிற சில நாட்கள் பார்த்தீங்கன்னா 15th, 16th, 17th சந்திரன் உச்சமாக இருக்கும். அப்போது ஓவராலாக கடகமுக்கு இந்த மாதத்தில் சுக்கரனால் அதிக நன்மைகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அவர்கள் மூலியமான சில ஆதாயங்கள் கிடைக்கும். அடுத்தது சுக்கரன் வந்து 11th house ஆட்சியாக இருக்கிறது என்ன, ப்ராஃபிட் அண்ட் கெயின், ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபகரமான மாதமாக போகும். இன்கமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியுடைய சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏதோ வகையில் ஒரு ஃபேவரபிள் மந்த் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கரன் வந்து 4 குடியனாக இருக்கிறதுனால சுகம், அதாவது வீடு வாகனங்கள்லாம் மாற்றுறது, புதுசாக வாங்கிறதுக்கெலாம் பிளான் இருந்தால் அது நடக்கும். அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன பொருளாக வாங்க வைக்கும். சுக்கரன் ஆட்சியோடு இருக்கும்போது எப்போவுமே வந்து சுகமான திட்டங்களை வந்து பேச வைக்கும். திருமண பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கும் சுக்கரன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து செவ்வாய் வந்து 9th house, உங்களுடைய கரியர் பிளான் வந்து செவ்வாய் தான். ஸோ லார்ட் ஆஃப் 10 in 9, 10 குடியவன் வலுவாக இருக்கார், 9th இடத்துல இருக்கார், யோகமான இடத்துல இருக்காருன்னா கரியர் ரிலேட்டடாக சில குட் நியூஸ், ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங்கில் இருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை, இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்குது, ஒரு பிகின், ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஃபேவரபுளாக எடுத்துக்கலாம். புதன் 12th இடத்துல இருந்தால் அது விரைய ஸ்தானாதிபதி விரைய ஸ்தானத்தில் இருந்தாலும் சில பயணங்கள் திடீர்னு நடக்கும். திடீர்னு அந்த பயணங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும், ஷார்ட் டேர்மில் ஒரு 2-3 டேஸ் போகிற மாதிரி வரும். சூரியன் 12th house இருக்கிறதுனால லார்ட் ஆஃப் 2 in 12, செலவுகள் 1st half இருக்கும் மந்த்தில், 2nd half அந்த செலவுகள் வந்து ஓரளவுக்கு இன்கமாக கன்வெர்ட் ஆகும். சனி 7th இடத்துல, கல்யாணம் ஆனவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸோட சில கருத்துக்கள் வேறுபாடு வரும், சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால அது சமாதானத்தில் முடியும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சுப பேச்சுக்கள் நடக்கிறது நடக்கும். குரு வந்து உங்களுக்கு 6th இருக்குது, கடன் வேணும், லோன் வேணும், கிடைக்கும். லோனை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணும், அதுவும் நடக்கும். ஒரு கடன் கிடைக்க வேறு ஒரு கடன் வேணும், அதுவும் கிடைக்கும். ஃபினான்ஷியலாக ஒன்று போரோ பண்ணி ஒன்று அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த குரு உண்டு பண்ணும். ஸோ ஓவராலாக கடகம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உள்ள கிரக பலன்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. ஸோ மற்ற கிரகங்கள்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எடுத்துங்க, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இப்போ நீங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எந்த நட்சத்திரங்களை பிறந்தாலும் திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை, இல்லைனா புதன் திசை, இல்லைனா அடுத்து சூரிய திசை, சந்திர, இந்த மாதிரி திசைகள் தான் நடக்கும். இந்த சுக்கர திசை நடக்கிறவங்களெலாம் கொஞ்சம் ஃபேவர்,
உதாரணத்துக்கு நீங்கள் பூச நட்சத்திரம் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். பூசத்துக்கு அப்புறம் ஆயில்யம், ஆயிலுக்கு அப்புறம் மகம், பூரம், அதாவது சுக்கர தசைங்கிறது ரஃப்லி ஒரு 30 வயசு 35 40 இந்த ரேஞ்செலாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு 25 வந்துடும். இந்த சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆட்சியில் 11 இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு பிளஸ் பாயிண்ட், அதை இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம், நீ உங்களுக்கு சூரிய தசையோ இல்லை சந்திர தசையோ நடக்குதுனாலும் பரவாயில்ல, அது கூட நாட் பேட். ஏன்னா செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வலுவான இடம். செவ்வாயுடைய பார்வை 3-4 விழுது. வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வாகனம் வாங்குறதுலாம் ரொம்ப ஒரு யோகம். இடம் மாற்றுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள் நடக்கலை, இப்போ அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சில திட்டங்கள் கரியர் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக தெரியுது. சடனாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சனி 7 இருக்கிறதுனால சில விஷயங்கள் தடைப்பட்டு மறுபடியும் அது வந்து மீண்டும் நல்லபடியாக செல்லும். குரு 6 இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம் எவ்வளோதான் பணம் சம்பாதித்தாலும் கையில் நிற்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்காது. செலவுகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் குறிப்பாக கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு நல்லபடியாக கடன் கிடைக்கும். ஓரளவுக்கு மனதுக்கு 60-70% நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்லைனா பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் பெட்டராக இருக்கும். பேமெண்ட் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நல்ல சான்ஸாக தெரியுது. கடகம் ஓவரால் கன்க்ளூஷன் என்ன, இந்த மாதத்தில் வந்து ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் என்ன, ஓரளவுக்கு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இதை எடுத்துக்கலாம். ஜூலையில் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை யாருக்காவது புதன் தசை நடந்துட்டு இருக்குதுன்னா, புதன் தசையில் சனி புக்தி இல்லை புதன் தசையில் ராகு புத்தி கேது புத்தி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக கேர்ஃபுல்லாக அவேர்னஸோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா புதனுக்கு 8 இடத்துல சனி சந்திக்கிறதுனாலையும் கடகராசிக்கு கண்டக ஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறதுனாலையும் ஆரோக்கியம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். குட் லக். ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன். இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதகத்தை பார்க்க தான் மாதம் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகமில் என்ன திசை என்ன புக்தி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21 இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படின்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னென்னா அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்திங்கன்னா சூரியன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ, ராகுவோட தொடர்படையாமல் கேதுவோட தொடர்படையாமல் சனியோட தொடர்படையாமல் சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் பரவாயில்லை. அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் தனித்திருந்தால் ஒரு யோகம், நம்மளோட முன்னோர்களுடைய அந்த குட் கர்மா அதெல்லாம் நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த சூரியன்